ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்லேயே தலைகாணி நம்மளே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தலைகாணி தைக்கிறதுக்குனே செப்ரேட்டாக கிளாத் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாட்டின் கிளாத் பிடிக்கும் அப்படின்னா அதில் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து காட்டனில் தான் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச் அகலம் இருக்குது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் கிளாத் வாங்கியிருக்கேன் இதை வந்து அகலத்தில் மடித்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ இன்ச் கிடைக்கும் அப்புறம் நீல வாக்கில் எட்டாக மடிச்சிருக்கேன் எட்டாக மடித்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு இன்ச்சு கிடைக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு இன்ச் பதினேழு இன்ச் போதும் அகலம் நீளம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு செவன்டீன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா தலகாணி வரைக்குமே கரெக்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா ரெடிமேட் தலைகாணி உரை அந்த மாதிரி தலைகாணி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தலைகாணி தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு பேசிக்காக ஸ்ட்ரைட்டாக தையல் விட தெரிஞ்சால் போதும் இதே மெஷர்மெண்ட் கூட நீங்கள் வெட்டிக்கோங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா தைக்கிறது வந்து உங்களுக்கு பத்தே நிமிஷத்து வேலை தான் அதுக்கப்புறம் நம்ம பஞ்சு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தலைகாணி ரெடி ஆயிடும் இது கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் விற்கிது உங்களுக்கு மீடியம் சைஸ் தலைகாணி போதும் அப்படின்னா நீங்கள் இந்தளவு வெட்டிக்கோங்க இல்லைனா வந்து இன்னொரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப பெரிய தலைகாணியாக இருந்தால் நல்லாயிருக்காது இப்போ பாருங்கள் நாலு தலைகாணி நம்ம வெட்டிட்டோம் இப்போ நம்ம தைக்கலாம் இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக தையல் விடுங்க இதில் வந்து ரெண்டு சைடு தையல் விட்டால் போதும் அதாவது நீலவாக்கில் ரெண்டு சைடு நம்ம தையல் விட்டால் போதும் நம்ம நீல வாக்கில் துணியை ரெண்டாக மடிச்சிருக்கனால ஒரு சைடு நம்ம தையல் விட தேவையில்லை இந்த ஓப்பன் சைடு வந்து கரை இருக்கிற சைடு நம்ம பஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பஞ்சு போடுறதுக்கு கேப் விட்டுட்டு கூட கையில் அதுக்கப்புறம் பஞ்சு போட்டு கையில் தையல் விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பஞ்செல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மெஷினிலே வச்சு தச்சுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு சைடும் தையல் விட்டதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் தலைகாணியம் வந்து திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க அப்போ இந்த பிசுறுலாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உள்ளே பிசுறு இருந்தால் வெட்டிட்டு நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையை விட்டு திருப்பிடுங்க அந்த கார்னரில் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா தலைகாணியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு அந்த பிசுறும் வந்து உள்ளே பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் தலைகாணி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது பிசுறு பிரிஞ்சு வந்து அது தையல் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் தலைகாணி ஓட்டையாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுலேயே ஒரு படிமான தையல் போட்டுருங்க அது ஒரு கால் இன்ச்சு அளவில் போடுங்க கரெக்டாக இருக்கும் பிசுறு எதுவும் வந்து உங்களுக்கு வெளியில் வராது இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக விட்டு தையல் போட்டு முடிங்க ஏன்னா கொஞ்சம் தலைகாணி வந்து தலைகாணி பஞ்சு போடுற கவர் வந்து நமக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் கிடைக்கும் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு தாங்கும் இப்போ ரெண்டு சைடு இந்த மாதிரி பளிமான தையல் போட்டுட்டு இப்போ நம்ம பஞ்சு போட ஆரம்பிக்கலாம் காட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்தட்டிக் காட்டன் அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லாயிருக்கும் தலைகாணி இப்போ வந்து இந்த இலவம் பஞ்சு அந்த மாதிரி பஞ்செல்லாம் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல நான் வந்து சிந்தட்டிக் பஞ்சு தான் வாங்கியிருக்கேன் அது வந்து கிலோ வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு கிடைக்கிது ஒரு கிலோவில் எத்தனை தலைகாணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற பஞ்சோட அளவை பொறுத்து எனக்கு பார்த்திங்கன்னா நாலு தலைகாணிக்கு முக்கால் கிலோ அளவு பஞ்சு ஆகிருக்கு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தலைகாணி ஹைட்டாக வைப்பீங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சு வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ ஒரு கிலோ பஞ்சு கூட தேவைப்படலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம்தான் நான் பாருங்கள் எனக்கு தேவையான அளவு நான் வந்து இதில் பஞ்சு வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை தையல் விட்டுக்கலாம் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு கரைப்பகுதி அதாவது செல்விச்சாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து மடிக்காம தையல் போட்டுக்கலாம் இதில் வந்து பிரிஞ்சு வராது இல்லையா அதனால் பாருங்கள் பஞ்சு நல்லா உள்ளே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இப்போ நான் தையல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தையல் விட சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஊசி வச்சு கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ ஓப்பன் சைடு நான் தையல் விட்டு முடிச்சுட்டேன் இப்போ தலைகாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் நாலு தலைகாணியுமே இந்த மாதிரி பஞ்சு போட்டு தைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மீடியமாக தான் பஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே இந்த மாதிரி மீடியமான ஹைட்டில் தான் வந்து தலைகாணி வச்சு பழக்கம் அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பஞ்சு போட்டுக்கலாம் பாருங்கள் நாலு தலைகாணியுமே இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சலாம் நம்ம கடையில் இதை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரேட் இன்னும் ஜாஸ்தி வரும் இதே மாதிரி பஞ்சு தான் அவங்களும் யூஸ் பண்ணி தலைகாணி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இதே மாதிரி நமக்கு வேண்டிய சைஸில் நம்ம தலைகாணி வீட்டிலையே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்